அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய விடுவில் பார்க்க இருப்பதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நடிப்பிலே வெளிவந்திருக்கின்ற வேட்டையின் திரைப்படத்தினை. வெளிநாடுகளிலே வெளியிட்ட திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு 28 நாள் நிரவிலே எவ்வளவு தொகையானது லாபமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சிந்தப்பதில் வேட்டையின் திரைப்படமானது வெளிநாடுகளிலே ஒட்டுமொத்தமாக 91,75,00,000 ரூபாய் வசூல் செய்திருக்கின்றது. இந்த திரைப்படத்தினுடைய வெளிநாடுகளுக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸானது 45 கோடியாக காணப்பட்டது. இதுவரை வெளிநாடுகளிலே 91,75,00,000 ரூபாய் வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் ஷேராக 49,60,00,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. தியேட்டரிக்கல் ரைட்ஸானது வெளிநாடுகளுக்கு 45 கோடியாக காணப்பட்ட சூழ்நிலையில் வெளிநாடுகளிலே 49,60,00,000 ரூபாய் ஷேராக கிடைக்கப்பெற்றிருப்பதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வேட்டையின் திரைப்படத்தினை வெளிநாடுகளிலே வெளியிட்ட திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு இதுவரை 4,60,00,000 ரூபாய் என்கின்ற தொகையொன்று லாபமாக கிடைக்கப்பெற்று வெளிநாடுகளிலே ஒரு வெற்றியடைந்த திரைப்படமாக இந்த வேட்டையின் அமைந்திருக்கின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது அவலாக காணப்பட்டது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.